மூக்குரட்டை கீரை. இந்த மூலிகைகள் உள்ளுறுப்புகளுக்கு எப்படி செயல்படுகிறது, என்னென்ன மருத்துவ முறையை பயன்படுத்தலாம்ன்ற விஷயத்தை நம்ம கேட்கும். அவர்கிட்ட இருந்து எவ்வளவு விஷயங்கள் வருதுன்ற நான் பார்க்கலாம். சார், நீங்க ஆரம்பிக்கலாம். வேறு ஒண்ணுங்க இல்லைங்கய்யா, இது மூக்குரட்டை, இது வந்து கீரை தான். சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை. சிறுநீரகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒண்ணுக்கு சரியா வெளியேறாம கொஞ்சம் கொஞ்சமா செயல் இழந்துட்டு இருக்கு. சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமா செயல் இழந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும், அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இருந்தாலையும் பரவாயில்ல. இது மொத்தம் சிறுநீருக்கு சம்பந்தமான உள்ளுறுப்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கு இதோட அற்புதமான ஒரு கீரை தாங்க மூக்கரட்டை கீரை. எப்படி சிறுநீரக செயலில் பண்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரத்தத்துல பிளட் யூரியா கிரியேட்டினைன்னு சொல்லக்கூடிய வேல்யூ அதிகமாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீரகம் கெட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த ரத்தத்துல உள்ளக்கிற சுத்தி பண்ணி இது வெளியே எக்ஸ்கிரியேட் பண்றதுக்கு இந்த மூக்கரட்டை கீரை சமூலமாவே எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். எப்படி சமூலமா எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, கீரை தண்டு வேர்லிருந்து அப்படியே கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு 200 ml தண்ணியில கொதிக்க வச்சு ஒரு 60 ml சுண்ட வச்சு நீங்க டெய்லியும் காலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சிறுநீரக பாதிப்புல இருந்து கண்டிப்பா விடுபடலாம். அதே மாதிரி இந்த சிறுநீரக பாதிப்புல இருந்து வெளியே வரும்போதும் நம்மளுக்கு ஹார்ட்டும் கொஞ்சம் ரப்சர் ஆயிருக்கும். ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, இந்த ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, இந்த இதயத்தை வலுப்படுத்துறதுக்கு முக்கியமா இதுவும் ஒன்று பங்களிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த மூட்டுக்கு பாத்தீங்கன்னா மூட்டு கீழே எல்லாம் கை கால் வீக்கமா இருக்கும், நீர் ஊதல், இந்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் தொங்க போட்டாலும் வீக்கமா இருக்கு, பஸ்ல போனாலும் வீக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீர் இறங்காம நம்ம உடம்புல கண்ணுல கண்ணால அங்கங்க நீர் கோர்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் இதை பயன்படுத்தலாம். ரெண்டாவது, இது இல்லாம நம்ம உள் உறுப்புக்குள்ள ஏதாவது நீர் கோத்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அசைடிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கும் இது பயன்படுத்தலாம். ரெண்டாவது, கண்ணுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே நீர் கோத்துருக்கும், அப்படியே புட்டா தெரியும் நம்மளுக்கு சுத்தியும், அதுக்கும் நம்ம இந்த மாதிரி கிரியை பயன்படுத்தலாம். ரத்தத்தை சுத்தம் பண்ணோம், அதே மாதிரி ரத்தத்தை வந்து சீராக நம்ம உடம்பு ஃபுல்லாகவே சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு இது அற்புதமான ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்தக்கூடிய தாங்க. இதையா உள் உறுப்புகள் இது மாத்திரம் கிடையாது, ஆர்த்ரைடிஸ்க்கு கண்டிப்பாக நாப்பலாம், சுகருக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதான் ரத்தம் சுத்தம் பண்ணும் போது எல்லாமே வெளியே தேவையில்லாமல் டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறும் போது நம்ம உடம்பு வந்து திருப்பம் புத்துணர்ச்சி அடையுது, திருப்பம் ரீஜெனரேட் பண்ணுது. இது வந்து என்ன தெரியுமீங்களா, திருப்பம் நம்ம உடம்பு செதலடைஞ்ச உடம்பையை வந்து புதுப்பிக்கிறதுக்கு இந்த புனர்நவா மூக்கரட்டைக்கிற அற்புதமான ஒரு மூலிகையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது பேரே வந்து புனர்நவா. புனர்நவா புதுப்பிக்கிற மூலிகை, புதுப்பிக்கும் தன்மை கொண்டது. அதாவது திருப்ப புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது. உடம்புல இருக்கிற கழிவை எல்லாம் வெளியேற்றி நம்ம செலதெஞ்ச உடம்பே வந்து திருப்ப புதுப்பிச்சு குடிக்கிறதுனாலதான் மூக்கரட்டை கீரைங்கய்யா. சூப்பரங்கய்யா. இது லிவருக்கு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா லிவர் உள்ளவங்க எப்படி இருக்கலாம்? கண்டிப்பா ஒண்ணும் கிடையாதுங்கய்யா, எல்லாமே சிறு துண்டுகளா கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 200 ml தண்ணியில ஒரு சுண்ட காய்ச்சி ஒரு 60 ml காலையில வேலையில எடுத்தா போதும். ஏன்னா அந்த லிவர் செல்ஸ் டாக்ஸின்ஸ் எல்லாமே போய் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லிவர் செல்ஸ்லாம் அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே எக்ஸ்கிரேட் பண்ணி யூரின் மூலமா வெளியேற்றக்கூடியதான். இதை நீங்க டெய்லியும் பயன்படுத்தினாலும் சரி, இல்லை நீங்க அன்றாடம் உங்க கீரையில ஒரு சம பங்கு எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. இதை எடுக்க எடுக்க உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாமே வெளியேற்றக்கூடியதான். இதை நீங்க சாப்பிடும் போது உங்க உடம்பே திருப்பும் பழையபடியே நல்ல முறையில உங்களுக்கு திரும்ப மீட்டு தரக்கூடிய ஒரு மூக்கரட்டை கீரை, அற்புதமான ஒரு செடிங்க. சூப்பர், வாழ்த்துக்கலையா. நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சூர்யா அசோக்குமார் சார் ரொம்ப அருமையா மூக்கரட்டைக்கரை பத்தி நம்ம விளக்கம் கொடுத்தாரு. இவர் பாத்தீங்கன்னா மூலிகைகளின் அரசன் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு மூலிகைகளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு மாமனிதர். நிறைய பேரை பார்த்திருக்கேன், அதுல இவரும் ஒருத்தர்ன்ற போது உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கேன் சார். கண்டிப்பா தொடர்ந்து உங்களுடைய பதிவேற்றங்கள் வரணும்னு ஆசைப்படுறோம், தொடர்ந்து உங்களுடைய பணியை செஞ்சுட்டு வாங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.